தமிழகத்தில் ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி நடந்து முடிந்த மக்களவை தேர்தலில் இறுதியாக அறுபத்தி ஒன்பது புள்ளி நாற்பத்தி ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவானதாக தலைமை தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது ஆனால் வாக்குப்பதிவு சதவீதம் முந்தைய தேர்தலை விட குறைவாக இருந்த போதிலும் தேர்தல் ஆணையத்தின் மாறுபட்ட அறிவிப்புகள் மக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியுள்ளது அதாவது தமிழகத்தின் முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் தேர்தல் அன்று இரவு ஏழு மணி நிலவரப்படி எழுபத்தி புள்ளி ஒன்பது சதவீத வாக்குகள் பதிவானதாக தேர்தல் ஆணையம் அறிவித்தது அதன் பின் நள்ளிரவு பனிரெண்டு மணிக்கு வெளியான தகவலில் தமிழகத்தில் பதிவான மொத்த வாக்கு சதவீதம் அறுபத்தி ஒன்பது ஆறு என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இப்படி வித்தியாசம் இருந்த அதே நேரத்தில் சில குறிப்பிட்ட தொகுதிகளில் பதிவான வாக்கு சதவீதத்தில் அதிரடியான மாற்றம் இருந்தது தூத்துக்குடி மக்களவை தொகுதியில் முதலில் எழுபது புள்ளி தொண்ணூத்தி மூணு சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருந்ததாக தெரிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் வெளியிடப்பட்ட பட்டியலில் தூத்துக்குடி தொகுதியில் ஐம்பத்தி ஒன்பது புள்ளி தொண்ணூற்றி ஆறு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டது மத்திய சென்னையில் முதலில் அறுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் பதிவாகி இருந்ததாக அறிவிக்கப்பட்டிருந்தது பின்னர் ஐம்பத்தி மூன்று புள்ளி தொண்ணூற்றி ஒரு சதவீதம் என்று அறிவிக்கப்பட்டது இது பொதுமக்களிடையே குழப்பத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் தமிழ்நாட்டில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளில் ஏழு தொகுதிகளில் அதிகமான வாக்குகள் பதிவாகியுள்ளது குறிப்பாக தருமபுரி தொகுதியில் எண்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் கள்ளக்குறிச்சி தொகுதியில் எழுபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் கரூர் தொகுதியில் எழுபத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஓரு சதவீதம் நாமக்கல் தொகுதியில் எழுபத்தி எட்டு புள்ளி பதினாறு சதவீதம் சேலம் தொகுதியில் எழுபத்தி எட்டு புள்ளி பதிமூணு சதவீதம் பெரம்பலூர் தொகுதியில் எழுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் விழுப்புரம் தொகுதியில் எழுபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளன இந்த வாக்குப்பதிவு அதிகரிப்பு ஆளுங்கட்சிக்கு சாதகமா எதிர்கட்சிகளுக்கு சாதகமா என்ற கேள்விக்குறி எழுந்துள்ளது இது பற்றி தொகுதி மக்கள் அளித்துள்ள விவரங்கள் கள ஆய்வுகள் மூலம் தெரிய வந்துள்ளது அந்த வகையில் தர்மபுரி தொகுதியில் இம்முறை எண்பத்தி ஒன்று புள்ளி நாற்பத்தி எட்டு சதவீதம் வாக்குப்பதிவு ஆனதற்கு முக்கிய காரணம் பாமக வேட்பாளராக சௌமியா அன்புமணி போட்டியிட்டதுதான் கிராமப்புறங்கள் நிறைந்த இந்த தொகுதியில் பாமக திமுக நாம் தமிழர் அதிமுகவினர் தீவிர களப்பணியாற்றி எந்த வாக்கும் தவறிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் பிரச்சாரம் செய்ததால் இவ்வளவு வாக்குகள் பதிவானதாக தெரிய வந்துள்ளது மொத்தத்தில் தர்மபுரியில் பதிவான வாக்குகள் பாமகவுக்கு சாதகமாக இருப்பதாக கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அடுத்ததாக கள்ளக்குறிச்சி தொகுதி இங்கு திமுக அதிமுக பாமக நாம் தமிழர் கட்சி என்ற நான்கு முனை போட்டி கடுமையாக இருந்தது இங்கு எழுபத்தி ஒன்பது புள்ளி இருபத்தி ஐந்து சதவீதம் வாக்குகள் பதிவானதற்கு கட்சிகளின் போட்டி மட்டுமல்ல அதிக அளவு கிராமப்புற மற்றும் மலைவாழ் மக்களின் பங்களிப்பு தான் பாமகவும் இங்கு வலுவாக வாக்குகளை பிரித்துள்ளது திமுக அதிமுக என இருமுனை போட்டி இருப்பினும் இந்த தொகுதி அதிமுக வேட்பாளர் குமரகுருவுக்கு சாதகமாக இருப்பதாக கள நிலவரங்கள் கூறுகின்றன அடுத்ததாக கரூர் தொகுதி இங்கு காங்கிரஸ் அதிமுக பாஜக நாம் தமிழர் கட்சி என்ற நான்கு முனை மோதல் இருந்தது இங்கு எழுபத்தி எட்டு புள்ளி அறுபத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகள் பதிவானதற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலையின் சொந்த தொகுதி என்பது மட்டுமல்ல முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தொகுதியில் அதிக வாக்குகள் பெற்று வென்றாக வேண்டும் என்ற இலக்கு திமுகவினரிடம் இருந்ததுதான் இதேபோல் நான்கு மாவட்டங்களை உள்ளடக்கிய இந்த தொகுதியில் அதிமுகவின் தீவிர பிரச்சாரமும் முக்கிய காரணங்களில் ஒன்றாக பார்க்கப்படுகிறது இந்த தொகுதியில் அதிகளவு வாக்குகள் பதிவானது காங்கிரஸ் கட்சிக்கு சாதகமாக அமையும் என்று கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அடுத்து நாமக்கல் தொகுதியில் இம்முறை அதிக அளவு எழுபத்தி எட்டு புள்ளி பதினாறு சதவீதம் வாக்குப்பதிவு ஆனதற்கு முக்கிய காரணம் கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியும் அதிமுகவும் நேரடியாக மோதியதுதான் நாமக்கல் அதிமுகவின் கோட்டை அதை விட்டுவிடக்கூடாது என்று முன்னாள் அமைச்சர் தங்கமணியும் நாமக்கல் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் கோட்டை என்று அந்த கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரனும் தீவிரமாக களப்பணியாற்றினர் கிராமப்புறங்கள் நிறைந்த இந்த தொகுதியில் எந்த வாக்கும் தவறிவிடக்கூடாது என்ற அடிப்படையில் பிரச்சாரம் செய்ததால் இவ்வளவு வாக்குகள் பதிவானதாக தெரிய வந்துள்ளது கோமா வேட்பாளர் மாதேஸ்வரனுக்கு திமுகவின் தேர்தல் பணிகள் கை கொடுத்தாலும் நாமக்கல்லில் பதிவான வாக்குகள் அதிமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அடுத்து சேலம் தொகுதியில் இம்முறை எழுபத்தி எட்டு புள்ளி பதிமூணு சதவீதம் வாக்குப்பதிவு ஆனதற்கு முக்கிய காரணம் திமுகவும் அதிமுகவும் நேரடியாக மோதியதுதான் சேலம் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் சொந்த தொகுதி அதை வென்றாக வேண்டும் என்ற அதிமுகவினரும் சேலம் வீரபாண்டியாரின் கோட்டை அதை கைவிட்டுவிடக்கூடாது என்ற திமுகவினரும் தீவிரமாக களப்பணியாற்றினர் பாமகவும் தனது பங்குக்கு தீவிரமாக வாக்கு வேட்டையாடியது வீட்டுக்கு வீடு இந்த மூன்று கட்சிகளும் பிரச்சாரம் செய்ததால் இவ்வளவு வாக்குகள் பதிவானதாக தெரிய வந்துள்ளது இருப்பினும் சேலத்தில் பதிவான வாக்குகள் திமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அடுத்து பெரம்பலூர் தொகுதியில் இம்முறை அதிக அளவு எழுபத்தி ஏழு புள்ளி முப்பத்தி ஏழு சதவீதம் வாக்குப்பதிவு ஆனதற்கு முக்கிய காரணம் திமுக வேட்பாளராக அமைச்சர் கே நேருவின் மகன் அருண் நேரு போட்டியிட்டதுதான் திமுகவின் சூறாவளி பிரச்சாரம் இங்கு ஆரம்பம் முதலே உச்சத்தில் இருந்தது அதிமுக வேட்பாளர் சந்திரமோகனும் பாஜக வேட்பாளராக பச்சமுத்துவும் வாக்குகளை பிரித்தாலும் பெரம்பலூரில் பதிவான வாக்குகள் திமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன அடுத்து விழுப்புரம் தனி தொகுதியில் விசிகா வேட்பாளராக துரை ரவிக்குமாரும் அதிமுக வேட்பாளராக பாக்யராஜும் பாமக வேட்பாளராக முரளி சங்கரும் நாம் தமிழர் வேட்பாளராக திரைப்பட இயக்குனர் மு களஞ்சியமும் போட்டியிட்டனர் இங்கு எழுபத்தி ஆறு புள்ளி நாற்பத்தி ஏழு சதவீதம் வாக்குகள் பதிவாகியுள்ளது பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாசின் சொந்த தொகுதியான இங்கு எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்று பாமகவினர் மேற்கொண்ட கள பணிகளும் விழுப்புரம் அதிமுக கோட்டை அதை கைப்பற்றியாக வேண்டும் என்று அதிமுக எம்பி சி வி சண்முகம் தலைமையிலான தான் இவ்வளவு வாக்குகள் பதிவானதற்கு காரணம் என தெரியவந்துள்ளது மொத்தத்தில் விழுப்புரத்தில் பதிவான வாக்குகள் அதிமுகவுக்கு சாதகமாக இருப்பதாக கள ஆய்வுகள் தெரிவிக்கின்றன இதனிடையே பிரபல பொருளாதார நிபுணர் மற்றும் தேர்தல் கள ஆய்வு வல்லுநரான சுர்ஜித் பல்லா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தல் தொடர்பாக ஆய்வு நடத்தி வாக்காளர்களின் மனநிலை பற்றிய விவரங்களை தொகுத்து என்ற தலைப்பில் ஆங்கில புத்தகத்தை ஏப்ரல் தேதி வெளியிட உள்ளார் இந்த புத்தகத்தில் உள்ள முக்கிய அம்சங்கள் பற்றி ஊடகம் ஒன்றுக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் நாடாளுமன்ற தேர்தலில் மக்களின் முடிவுகள் எப்படி இருக்கும் என்பதை கணித்துள்ளார் அதாவது இந்த தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக பாஜக முன்னூத்தி முப்பது முதல் முன்னூத்தி ஐம்பது இடங்களில் வெற்றி பெறும் என்றும் கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தலை ஒப்பிடும்போது பாஜக வெற்றி பெறும் இடங்கள் ஐந்து முதல் ஏழு சதவீதம் அதிகமாக இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் பாஜக தமிழ்நாட்டில் ஜெயிக்காது என்ற பிரச்சாரங்கள் நடத்தப்பட்டு இருந்தாலும் தமிழ்நாட்டு மக்களிடையே ஏற்பட்டுள்ள மனமாற்றம் மற்றும் பிரதமர் மோடியின் பிரச்சாரங்களால் தமிழ்நாட்டில் ஐந்து இடங்களில் பாஜக வெற்றி பெற வாய்ப்புள்ளது என்றும் அதற்கு மேல் பாஜக வெற்றி பெற்றாலும் ஆச்சரியமில்லை என்றும் சுர்ஜித் பல்லா தெரிவித்திருக்கிறார்